இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை, டிசம்பர் மாதம். டிசம்பர் மாதம் என்றாலே திருவருகை காலம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அவருடைய பிறப்புக்காக நம்மை தயார் செய்யக்கூடிய ஒரு மகிழ்வான நாட்களை நாம் நினைவிலும் இன்னும் நடைமுறை வாழ்க்கையிலும் தொடங்க இருக்கின்றோம். எனவே இந்த டிசம்பர் மாதத்தை கடவுள் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கின்றார். திருவிதி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த மாதத்தை நாம் தொடங்குகின்றோம். இன்று கடவுள் கொடுக்கக்கூடிய அற்புதமான இறை செய்தி, என்னுடைய வார்த்தைகள் என்றுமே ஒழிய மாட்டா. கடவுளுடைய வார்த்தை வாழ்வு தரும் வார்த்தை. எனவே பிரியமான சகோதர சகோதரே, மனிதர்கள் நாம், மனித வார்த்தைகள், நம்மளுடைய வார்த்தைக்கும் கடவுளுடைய வார்த்தைக்கும் வித்தியாசம். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், அதை கேட்கக்கூடியவர்களுக்கு சிலருக்கு வாழ்வை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், மனநிறைவை கொடுக்கும். அதே நாவிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் சிலரை வார்த்தையால் கொல்லும், வருத்தத்தை கொடுக்கும், காயப்படுத்தும், உறவுகளில் சிக்கலை ஏற்படுத்தும், மனிதர்களை உயிரோடு கொல்லக்கூடிய அந்த நச்சு கலந்த வார்த்தைகளை நாம் சில சமயத்தில் நாம் பேசுகின்றோம். இது நம்மளுடைய வார்த்தைகள் ஏற்றத்தாழ்வுகள் உடையது. மகிழ்வையும் கொடுக்கும், அதே சமயத்தில் அங்கு காயத்தையும் ஏற்படுத்தக்கூடியது நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய அந்த மனித வார்த்தை. ஆனால் கடவுளுடைய வார்த்தை எப்பொழுதுமே ஒரே நிலையில் தான் செய்யப்போம். என்ன செய்வோம்? நான் கண்ணீரோடு இந்த இறை வார்த்தையை, விபிலியத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு கண்ணீரை துடைக்கக்கூடியதாக இயேசுனுடைய வார்த்தை. நான் கவலையோடு அந்த விபிலியத்தை, கடவுளுடைய வார்த்தையை நான் வாசிக்கின்ற பொழுது எனக்கு ஆறுதலாக இருக்கின்றது. எதிர்காலமே இல்லை என்று நாம் அந்த எதிர்நோக்கற்ற நிலையில் கடவுளுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு நம்பிக்கையை, எதிர்நோக்கை கொடுக்கக்கூடியதாக கடவுளுடைய வார்த்தை இருக்கின்றது. எப்பொழுதுமே நமக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் மருந்தாகவும் ஆறுதலாகவும் இருக்கக்கூடியது கடவுளுடைய. அதில் எந்தவித ஏற்றத்தாழ்வு அல்லது இடத்திற்கும் பொருளுக்கும் ஆட்களுக்கு ஏற்றார் போல எந்தவித மாற்றம் இல்லாமல் எப்பொழுதுமே வாழ்வை மட்டுமே கொடுக்கக்கூடியது இயேசுனுடைய வார்த்தை. ஆறுதல் மட்டுமே கொடுக்கக்கூடியது கடவுளுடைய வார்த்தை. நமக்கு மனநிறைவையும் வாழ்வையும் கொடுக்கக்கூடியது, நமது மன காயங்களுக்கு மருந்தாக அமையக்கூடியதாக இயேசுனுடைய வார்த்தை, விவிலியம், நற்செய்தி அமைகின்றது. ஆனால் நாம் என்ன செய்யணும்? படிக்கணும். பிரச்சனையே அங்கே தான் இருக்கு. சபகரங்களாம் எல்லா இடத்துலையும் இறை வார்த்தையை பயன்படுத்தும். ஒரு சின்ன ஜபம் சொன்னால் கூட இறை. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாம் திருப்பலியோடு முடிந்து விடுகின்றது. முதல் வாசகத்தை வாசிக்கின்றோம், நற்செய்தியை வாசிக்கணும். அதற்கான விளக்கங்களை பெற்றுக்கொண்டு நாம் தனிப்பட்ட விதத்தில் வீடுகளில் இறை வார்த்தையை வாசிப்பது கிடையாது, நாம் அவற்றை பயன்படுத்துவது கிடையாது. எனவே அந்த கடவுளுடைய வார்த்தையினுடைய சுவையை நாம் அனுபவித்து விட்டால் அந்த வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்கும். எனவே இயேசுனுடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தை, வாழ்வு தரும் வார்த்தை. ஆம்,